வணக்கம் மகர ராசி நண்பர்களே, இந்த 2022 தை மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் வந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக சனி பகவானையே வந்து பார்ப்போம். சனி பகவான் உங்களுடைய ராசி அதிபதியாகி ராசியிலேயே தான் ஆட்சி பலத்தோடு வந்து இருக்காருங்க. இதே சனி பகவான் 7.5 சனியாகவும் வந்து உங்களுக்கு செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கார். ஆனால் மற்ற ராசிக்கு 7.5 சனியில் வந்து அதிகமான பாதிப்புகள் வரும். உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கிறனால அந்த பாதிப்புகள் வந்து குறைய தாங்க செய்யும். மற்றவங்க ராசிக்கு இருக்கிற மாதிரி அதிகமான கெடுபலன்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனாலுமே நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த 7.5 சனி அப்படின்னு வந்தாலே அதனுடைய தாக்கங்கள் வந்து நமக்கு தெரியதா செய்யுது. அதே மாதிரி அதனுடைய கஷ்டங்கள் வந்து நமக்கு தெரியதா செய்யுது. ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து நம்மளை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ கடந்த காலத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கெல்லாம் அந்த வண்டி வாகனங்கள்னால விரயங்கள் அல்லது தேவையற்ற விரயங்கள் அப்படியெல்லாம் வந்து நிறைய வந்து போயிருக்கும் மகர ராசிக்காரவங்களுக்கு. இப்போ எல்லாம் ஒரு சிலரெல்லாம் அந்த வண்டி வாகனமெல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த வண்டி வாகனங்களை வந்து நம்ம வைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வந்து இருக்காது. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அந்த வண்டி வாகனங்களை வந்து நம்ம விற்கிற மாதிரியோ அல்லது கொடுக்க வேறவங்ககிட்ட கொடுக்குற மாதிரியோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் கூட இப்போ சில மகர ராசிக்காரங்க வந்து அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்கீங்க. ஒரு சிலருக்கு கடன் காட்சி பிரச்சனையெல்லாம் வந்து உருவாகிக்கிட்டே தான் இருக்குது. அந்த கடன் காட்சி பிரச்சனை உருவாகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா காரணம் என்னென்னா சனி பகவான் தான் உங்களுக்கு பணத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம். அந்த கிரகம் பணத்தை கொடுக்குற இடத்துக்கு வந்து கொஞ்சம் மறைஞ்சிருக்கார். அதனால் பெரும்பாலான பேத்துக்கு வந்து பணத்தை வந்து சரியாக வந்து கொடுக்க மாட்டார். இதனாலேயே நமக்கு வந்து கடன் காட்சிகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக உருவாகிக்கிட்டே இருக்கும். அதனால் கடன் காட்சிகள் வாங்குறத வந்து குறைச்சிக்கணும். நம்மளால் கடன்களை கட்ட முடியுமோ அப்படின்னா வாங்கலாம், சம்பாரித்து கட்ட முடியும்னா வாங்கலாம், இல்லை சம்பாரித்து நம்மளால் கட்ட முடியாது அப்படின்னா வாங்கக்கூடாது. ஏன்னா வாங்கிட்டோம் அப்படின்னா சிலருக்கு வந்து ஒருத்தருட்ட பணம் வாங்கியிருப்போம், அவங்களுக்கு வட்டி கொடுக்க முடியாது, மறுபடியும் இன்னொருத்தருட்ட வந்து வட்டிக்கு பணம் வாங்கி இந்த இவங்களுக்கு வந்து வட்டி கொடுக்குற மாதிரி வந்துடும் ஒருத்தருக்கு. ஸோ இப்படியே வந்து கடன்கள் கூடிரும். அதனால் கடன்கள் கூடாமல் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. இருந்தாலுமே சனி பகவான் பணத்தை தரமாட்டார், அதனால் நமக்கு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு இருந்தால் கூட குரு பகவான் வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லேருந்து நமக்கு கொஞ்சம் விடுவிக்கிற மாதிரி சில செயல்களை வந்து செய்வாருங்க. அதாவது குரு பகவான் வந்து 2வது ராசியில் இருக்கிறனால பணத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்து இருக்கார். அப்போ உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் வந்து பணம் வந்துடும். அந்த பண கஷ்டங்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் தீரும். யாராவது வந்து உதவி செய்வாங்க. அந்த மாதிரியான பலன்கள்லாம் உங்களுக்கு வந்து குரு பகவான் செஞ்சு கொடுப்பார். ஆக குருப்பெயர்ச்சி வரைக்கும் மட்டும் நமக்கு அந்த பண விஷயத்தில் வந்து பெரிய பிரச்சனைகள் வராது. பிரச்சனைகள் வந்தாலும் குரு பகவானால் நம்மளால் வந்து சமாளிக்க முடியும். இருந்தாலுமே நமக்கு பொருளாதார விஷயத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அடுத்து 2வது இடத்துல அந்த குரு பகவான் இருக்கிறது ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு அந்த வீட்டில் வந்து விசேஷங்கள் நடக்கணும் அப்படின்னு இருக்கும். ஏதாவது ஒரு விசேஷங்களை வந்து நீங்கள் வைக்கலாம். சிலரெல்லாம் வீடு கட்டி பால் காய்ச்சுவாங்க, சிலர் வந்து வீட்டில் சடங்கு வைக்கிறது, குழந்தைகள் பிறக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கூட சிலருனுடைய வீட்டில் வந்து நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு வந்து இருக்கத்தாங்க செய்யுது. அடுத்து விரையாதிபதியும் உங்களுக்கு குரு பகவான் தான். அப்போ விரையாதிபதியும் குருவாக வந்து அவர் 2வது இடத்துல இருக்கிறதுனால அவர் பணத்தை கொடுத்தாலும் ஏதாவது ஒரு வகையில் அந்த பணம் வந்து கொஞ்சம் செலவாகும். அந்த பணத்தை வந்து கொஞ்சம் சேர்த்து வைக்க முடியாது. இதுதான் அந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு செய்யும். அடுத்து சூரியனை எடுத்துக்கிட்டோம்னா சூரியன் வந்து உங்களுடைய ராசி மேலேயே ஏற்கார். அப்போ அரசாங்க சம்மந்தப்பட்ட சில காரியங்களை வந்து நம்ம செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து இந்த மாதத்தில் வரும். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்டு சேஞ்ச் பண்ணணும்னு வரலாம், அல்லது சர்டிஃபிகேட் ஏதாவது கவர்மெண்ட்டில் வாங்கணும்னு வரலாம், அல்லது வேறு சில ஏதாவது ஒரு காரியங்களை வந்து நடத்த வேண்டியது இருக்கும் கவர்மெண்ட்டில் போய். அது இவ்வளோ நாள் அவெல்லாம் நம்ம அந்த விஷயங்களை வந்து செய்யாமல் இருந்திருந்திருப்போம். இப்போ வந்து அந்த காரியங்களை செய்யணும்னு நமக்கு தோணும். தாராளமாக அந்த காரியங்களை வந்து நீங்கள் செய்யுங்க. அரசாங்க அதிகாரிகளும் சரி அரசியல்வாதிகளும் கூட உங்களுக்கு ஒத்துழைப்பு தர்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்கும். உங்களுக்கு அரசாங்க காரியங்கள்லாம் செஞ்சு வெற்றி பெற்று மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி தருங்க. சிலருக்கு மட்டும் இந்த சளி, இருமல், காய்ச்சல் போன்ற ஏதாவது ஒரு உடல் உபாதை வந்து நீங்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகளும் இந்த மாதத்தில் வந்து சில மகர ராசிக்காரவங்களுக்கு இருக்கதாங்க செய்யுது. புதன் பகவானை எடுத்துக்கிட்டோம்னா அவர் 12வது ராசியில் தான் இருக்கார். 6ம் அதிபதி 12வது ராசியில் இருக்கும்போது ஏதாவது ஒரு வகையில் வந்து நமக்கு மருத்துவத்தில் வந்து கொஞ்சம் செலவு வருங்க. நமக்கோ நம்ம வீட்டு ஆளுங்களுக்கோ ஏதாவது ஒரு சிலருக்கு மட்டும் மருத்துவ செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கதான் செய்யுது. அதனால் அனைவருக்குமே வரணுங்கிறதுல சில மகர ராசிக்காரவங்களுக்கு மருத்துவ செலவுகள் உண்டு. மாமன் மைத்துனர்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அவங்களால வந்து நமக்கு செலவுகள் வந்து அதிகமாக இருக்கும்.
அதே மாதிரி ஒரு சிலருக்கு மட்டும் மாமன் மைத்துனர்கள் வந்து ஒத்துழைப்பு வந்து இந்த மாதம் தரமாட்டாங்க. அதனால மாமன் மைத்துனர்களோட பகை ஏற்படுறது, கொஞ்சம் வாய் பேசாமல் இருக்கிறது, அந்த மாதிரியான பலன்களை வந்து புதன் பகவான் வந்து தருவார். சிலருக்கு கல்வி பற்றிய சிந்தனைகள் அதிகமாகும். வீட்டில் யாராவது படிக்க வைக்கிறதுக்காக கல்விக்கான செலவுகள் வந்து சிலருக்கு அதிகமாக இருக்குங்க. ஒரு சிலருக்கெல்லாம் இந்த புக்கு அச்சிடுறோம்ல, அதுக்கான செலவுகள்லாம் கூட வர்றதுக்கான சூழ்நிலைகள் வந்து இந்த மாதம் இருக்கதாங்க செய்யுது. சுக்கரனை பொறுத்தளவுக்கு 12வது ராசியிலேயே தான் இருக்காரு சுக்கரன். 10ஆம் அதிபதி 12வது ராசியில் இருக்கிற போது தொழில் செய்கிறோம் இல்லையா, சொந்தமாக தொழில் செய்வோம், அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதம் கொஞ்சம் தொழில் வந்து கொஞ்சம் டல்லாகிற மாதிரி வரும். ஏதாவது ஒரு விஷயத்தில் அந்த தொழிலை வந்து நம்ம கவனிக்க முடியாமல் போகுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி போகலாம். ஏதாவது ஒரு காரியமாக அடிக்கடி நம்ம வெளியூர் அந்த மாதிரி எங்கேயாவது நம்ம போக வேண்டிய சூழ்நிலை வரலாம், அதனால கூட தொழிலை கவனிக்க முடியாது. அப்படி இல்லைன்னா ஒரு சிலருக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த தொழிலில் போட்டி பொறாமை வர்றது, தொழிலில் கொஞ்சம் லாபம் குறையிறது, அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்து இந்த மாதம் இருக்குது. ஒரு 1.5 மாதம் சமாளிச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நார்மலுக்கு வரும். சிலர் இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் வந்து வேலையில் வந்து ஏதாவது தொந்தரவு வரலாங்க. ஒரு சிலருக்கு வந்து பணி இழப்பீடுகள் வரலாம். நாமளே என்ன பண்ணுவோம், வேலை பார்க்குற இடத்துல வந்து நிறைய டார்ச்சர் இருக்கும் சிலருக்கெல்லாம், அதனால் எதுக்கடா நம்ம வேலை பார்க்கணும், நம்மளே வெளியில் வந்துடுவோம் அப்படின்னு நினப்பு வரும். அதை வந்து பலர்கிட்ட சொல்லவும் செய்வோம், சிலரெல்லாம் வெளியவும் வந்துடுவாங்க, வேலையை விட்டு வெளியே வந்துடுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து கம்பெனிக்காரவங்களே கூட வேலையை விட்டு நிப்பாட்டுறதுக்கான சூழ்நிலைகள் வந்து இந்த மாதம் இருக்கதா செய்து. அதனால் வேலை பார்க்குறவங்க அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரிதான், அரசாங்க வேலையெல்லாம் பார்க்குறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஏற்படலாம், அல்லது அந்த பணியிட மாற்றம் அதை தான் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்கிறோம். வேறு சில வகையில் கூட அந்த பணியில் வந்து பணிச்சுமைகள் அதிகரிக்கலாம். இந்த மாதிரி தொந்தரவு வேலை பார்க்குறவங்களுக்கு இருக்குது. அதனால் இந்த ஒரு மாதம் கொஞ்சம் அனுசரித்து நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா வேலையில் வரக்கூடிய அந்த பாதிப்புகள் வந்து வராமல் வந்து நம்மளால் தடுக்க முடியுங்க. சிலருக்கு மட்டும் உங்களுடைய கணவன் அல்லது மனைவி செய்யக்கூடிய செயல்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து நமக்கு பிடிக்காமல் போகலாம். நமக்கு வந்து வெறுப்பு தரக்கூடிய செயல்களை கூட அவங்க செய்யலாம். அதனால் அவங்க மேலே வந்து கொஞ்சம் கோபதாபம் வர்றது, கொஞ்சம் வெறுப்பு வர்றது, அவங்களோட சிறிது வாக்குவாதம் சண்டை சச்சரவு வர்றது, அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்து இந்த மாதத்தில் வந்து இருக்கதாங்க செய்து. சிலருக்கு வீடு வகையில் வந்து விரயங்கள் ஏற்படணும் அப்படின்னு இருக்கும். அப்போ வந்து ஒரு சிலர் வந்து வீடு கட்டணுங்கிற எண்ணம் வரும், வீடு கட்டலாம், அதே மாதிரி வாங்கணும்னு நினச்சாலும் வாங்கலாம், வீடை வந்து அடமான வச்சு எங்கேயாவது பணம் வாங்கலாம்னு நினச்சாலும் நடக்கும், வீடை விற்கணும்னு நினச்சாலும் சில மகர ராசிக்காரங்களுக்கு அந்த காரியம் வந்து கைகூடி வருங்க. ஒரு சிலருக்கு வண்டி வாகனத்துக்காக செலவாகும். அப்படின்னா வண்டி வாகனம் வாங்கிறது அல்லது வண்டி வாகனத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்குறோம்ல, அது அந்த ஆடை ஆபரணங்கள் வாங்கிறது அல்லது எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்கிறது, அந்த மாதிரியான விஷயத்துலேயும் கொஞ்சம் செலவினங்கள் வந்து இந்த மாதத்தில் வரதாங்க செய்யும். செவ்வாய் பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 4ஆம் அதிபதியாகி அவர் 11ஆம் அதிபதியும் ஆகி 12வது ராசிக்கு தான் தை மாதம் 4ஆம் தேதி வந்து பயிற்சியாக போகிறார். அப்போது செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறமா ஒரு சிலருக்கு இந்த சொத்து பத்துனால வந்து விரயங்கள் ஏற்படணும் அப்படின்னு இருக்கும். அப்போ சொத்து பத்துனா சொத்து பத்து வந்து சிலருக்கு வாங்குகிற யோகமும் கிடைக்கும், சிலருக்கு சொத்து பத்தை வந்து விற்கிற மாதிரியான எண்ணங்கள் வரும். அப்போ விற்கணும்னு நினச்சாலும் வித்தரலாம், அல்லது விற்க முடியலை அப்படின்னாலும் ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த சொத்து பத்தை வந்து நம்ம அடமான வச்சு நம்ம பணம் வாங்கணும் அப்படின்லாம் நினைப்பாங்க. அந்த மாதிரி நினச்சாலும் பேங்க்லேயோ அல்லது வேறு இடங்கள்லையோ அந்த சொத்து பத்தை வந்து நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம கடன் வாங்கிறதுக்கான சூழ்நிலைகள் வந்து இந்த மாதம் வந்து இருக்கதாங்க செய்து. ஒரு சிலருக்கு மட்டும் வீட்டுக்கு தேவையான அந்த கல் மண் போன்ற பொருட்கள்லாம் நம்ம வாங்குறோம்ல, அந்த மாதிரி பொருட்கள் வாங்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு வந்து வர தாங்க செய்யும். ஆக அந்த மகர ராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு சில கிரகங்கள் சரியில்லாமல் இருந்தால் கூட பல கிரகங்கள் வந்து உங்களுக்கு நல்லா தாங்க இருக்குது. அதனால் ஏதாவது ஒரு வகையில் இருக்கிற சிரமங்களை வந்து தீர்க்கறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. அதே போல் இந்த தை மாத கிரக நிலைகள் நல்லா இருக்கிறதுனால சிலருக்கு அற்புதமான பலன்களும் நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றே. நன்றி, வணக்கம். மகர ராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்க. அதன் மூலமாக நாங்கள் வெளியிடும் ஜோதிடம் சம்பந்தமான வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். நன்றி மகர ராசி நண்பர்களே.